Hi students, in our class, la, P block elements 2 la irundhu, inert gases, adoda properties and physical properties pathi dhaan paakaporom. So inert gases abingiradhu namakku already theriyum, periodic table la 18th group elements dhaan nama inert gases abingi solrom. Adhaadhu 18th la irukkakoodiya elements enna laan paathingena, helium, neon, argon, krypton, xenon and radon. Idhula indha radon mattum enna na oru radioactive element abingi solrom. ஸோ எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது, நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட அட்டாமிக் நம்பர், இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு சின்ன மேஜிக்கல் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்டாமிக் நம்பர் ஈஸியாக எழுத போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட் நமக்கு ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட், ஹீலியம்ங்கிறது செகண்ட் எலமெண்ட். ஸோ கண்டிப்பாக ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 இருக்குது அப்படின்னா, இந்த 2 கூட இந்த நியானோடது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 8 நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த நியானில் இருந்து ஆர்கான் கண்டுபிடிக்க திரும்ப ஒரு 8 ஆட் பண்ணணும். ஆர்கானில் இருந்து கிரிப்டானுக்கு ஒரு 18, கிரிப்டோனில் இருந்து ஜினானுக்கு ஒரு 18, ஜினானில் இருந்து ரேடான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 32. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8, 8, 18, 18, 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸோட, அதாவது ஃபாலோயிங் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட சிம்பிள்ஸ் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹீலியத்தோட சிம்பிள் எப்படி போடுவோம்? ஹெச்இ, நியோன்னா என்இ, ஆர்கான் ஏஆர், கிரிப்டான் கேஆர், ஜினோன் எக்ஸ்இ அண்ட் ரேடான் ஆர்இஎன். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் எப்படி போடலாம்? இப்போ அட்டாமிக் நம்பர் ஃபார் ஹீலியம் 2 சொன்னோம். ஸோ 2 கூட எதை ஆட் பண்ணோம்? 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியானோட அட்டாமிக் நம்பர் ஆகிடுச்சு. நியான் கூட இன்னும் திரும்ப 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர்கானோட அட்டாமிக் நம்பர். 18 கூட 18 ஆட் பண்ணோம்னா 36, கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர். 36 கூட திரும்பவும் ஒரு 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா 54, ஜினானோட அட்டாமிக் நம்பர் ஆகிடுச்சு. 54 கூட 32 ஆட் பண்ணோம்னா 86, அது ரேடானோட அட்டாமிக் நம்பர். ஸோ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு இந்த நம்பர் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அதர் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது? ஸோ இந்த இனாட் கேசஸோட ஜெனரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா NS2 NB6 கான்ஃபிகரேஷன் எக்ஸப்ட் திஸ் ஹீலியம். ஏன்னா ஹீலியம் 2 இருக்கிறதுனால ஒன்லி 1S2 மட்டும்தான் வரும். இப்போது அதனால் நம்ம அதர் எலமெண்ட்ஸோட கான்ஃபிகரேஷன் NS2 NP6, சரியா? NS2 NB6. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹீலியம் 2 நமக்கு தெரியும் 1S2. ஸோ நெக்ஸ்ட்டு நியான் எழுதும்போது நம்ம ஹீலியத்தை கோட் பண்ணிவிட்டு, அதாவது 1S2 எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா ஹீலியம். இட் மீன்ஸ் ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம நியான் கூட எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஹீலியம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறோம் அப்படின்னா 2S2 2P6. அடுத்து ஆர்கான் எழுதும்போது நியானோட கோட் பண்ணுறோம். அதாவது இது இவ்வளோ எழுதுறதுக்கு பதிலாக நம்ம போடக்கூடியது தான் இந்த நியான். அதாவது இது பக்கத்தில் நியானோட கான்ஃபிகரேஷன் போட்டுக்கலாம். இல்லை 1S2 2S2 2P6 போட்டாலும் ஓகே தான். அது ரொம்ப நீளமாக லெந்தியாக எழுதிட்டே இருக்கணுமே, அதுக்காக தான் ஷார்ட்டாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அப்போது நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போட்டுட்டு அது கூட என்ன பண்ணணும்? ஒரு 3S2 3P6. அதே மாதிரி கிரிப்டான் வரும்போது ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டுட்டு, இப்போ 3P வருது இல்லை, அப்போ அடுத்து என்ன வரும்? டி வந்துடும் இல்லையா? அப்போ 3D10 4S2 4P6. ஜினான் போடும்போது கிரிப்டானோட கான்ஃபிகரேஷன் கூட 4D10 5S2 5P6. ரேடான் எழுதும்போது ஜினோனோட கான்ஃபிகரேஷன் பக்கத்தில் என்னெல்லாம் போடலாம்? இப்போ 4D வந்ததுனால 4F என்றாயிடும். ஸோ 4F 14 5D10 6S2 6P6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே. பாருங்கள், எக்ஸப்ட் ஹீலியம் அதர் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது? 2S2 3S2 3P6 4S2 4P6 5S2 5P6 6S2 6P6. அதனால தான் இதோட ஜெனரல் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறோம்? NS2 NP6 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்றபடி இது இப்போ இனர்ட் கேஸஸ் நம்ம எதனால சொல்கிறோம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது இனர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இனர்ட் மீன்ஸ் கெமிக்கலி இன்ஆக்டிவ். அதர் எலமெண்ட்ஸ் கூட இது என்ன பண்ணாது? ரியாக்ட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் இந்த இனர்ட் கேசஸ் அப்படிங்கிறது நம்ம அட்மாஸ்பியர்ல தான் பிரசன்ஸா இருக்கு. நம்ம இது புதுசா நம்ம மேனுஃபேக்சர் பண்றது எதுவும் கிடையாது. நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல பிரசன்ஸா இருக்கக்கூடியது ஒன்லி 1% தான் இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு இது பிரசன்ஸா இருக்கு. இது கென்ட்ரிக் கேவண்டிஷ் அப்படிங்கிறவரு தான் அட்மாஸ்பியர்ல இனர்ட் கேசஸ் பிரசன்ஸா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது, கம்பைன்டு ஸ்டேட்டு. நைட்ரஜன் கூட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஷியஸ் ஸ்டேட் கூட கம்பைண்டாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி தனியாக தேவார் ப்ரோசஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரோசஸ் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம இதை செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இனர்ட் கேஸஸ் நம்ம ரேர் கேஸ்னு கூட இன்னொரு நேம் இருக்குது. இந்த ரேர் எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் லோ பர்சன்டேஜ், ஒன்லி 1% நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த ரேர் கேஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இனர்ட் கேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இனர்ட்னு எதனால இது இனர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வரும்போது 8 electrons, அவுட்டரில் 8 electrons இருக்கணும். ஸோ இந்த 8 electrons இது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதுனால இதுக்கு எலக்ட்ரானை லூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, இல்லை எலக்ட்ரானை அதர் எலமெண்ட்ஸ்லேருந்து கெயின் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இந்த கேஷஸ் ஹீலியம் டு ரேடான் வரைக்கும் இருக்கிறதுனால தான் இது ஒரு இனர்ட்டாக இருக்குது. So it is named as inert gases. Next, physical properties of, properties of inert gases பார்க்கலாம். அதுக்கப்புறம் physical properties பார்க்கலாம். So first property of inert gas பார்க்கும்போது first point என்னன்னா atomic radii. Radii எல்லாம் atomic radiusங்கிறது தான் atomic radii சொல்லுவோம். What is mean by radii? அதாவது ஒரு ஆட்டத்தில் நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா. இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆர் ஷெல் ப்ரெசன்ட் இன் அன் ஆட்டம், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியை டவுன் த க்ரூப், அதாவது ஹீலியத்தில் இருந்து ரேடான் போகிற வரைக்கும், நமக்கு தெரியும் ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, நியான் அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கான் 18 இல்லையா. அப்போ நம்பர் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியஸுக்கும் அட்டாமிக் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக டவுன் த குரூப்பில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இனர்ட் கேசஸ் ஹாவ் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஏன் லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த இதெல்லாமே இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக நமக்கு இருக்கக்கூடிய கேஸஸ் அட்மாஸ்பியரில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாமே தெரியும். ஸோ இது எல்லாமே என்னது, டையட்டாமிக் மாலிக்யூல் இல்லையா. ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன் O2 அந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி டையட்டாமிக் மாலிக்யூலாக இருக்குது. ஆனால் இந்த இனர்ட் கேஸஸ் மட்டும் எப்படி இருக்கும்னா மோனோ அட்டாமிக்காக இருக்கும். ஹீலியம் அப்படின்னு தனியாக எழுதணும் இல்லையா, நியான் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குல்ல, அப்போ மோனோ அட்டாமிக் கேஸ். ஸோ இது என்ன ஆகும்னா வீக் வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ்னால தான் அட்ராக்டாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வீக் வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸால் அட்ராக்டாக இருக்கிறதுனால லோ மெல்டிங், அதாவது கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுத்தா போதும் இல்லையா. பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நம்ம ஹை ஹீட் கொடுக்கணும். ஸோ பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லைன்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா நம்ம லைட்டாக ஹீட் பண்ணாலே அது என்ன ஆகிடும், மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இனர்ட் கேஸஸோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி. டென்சிட்டிங்கிறது என்னது, அடர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எலக்ட்ரான் கிளவுட்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இனர்ட் கேஸஸுக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா லோ டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாக இருக்காது. பட் இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர், இட் இஸ் அ கலர்லெஸ் கேஸ், இது வாட்டரில் சாலிபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி, கெனாட் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா இது நம்ம சொன்னோம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இல்லையா. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இல்லை அந்த எலமெண்டால் எலக்ட்ரிசிட்டியோ ஹீட்டையோ கண்டக்ட் பண்ண முடியும். இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டியா ஹீட். ஸோ ஆல் இனர்ட் கேசஸ் ஆர் பேட் கண்டக்டர்.
நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்கார்ட் டு ரிலீஸ் மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம் இல்லையா. இப்போ டிகிரீசஸ் டவுன் த குரூப். அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நமக்கு தெரியும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும், டிகிரீசஸ் ஆகிருக்கும். அப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணலாம். எப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, புரியுதில்ல. அப்போ அதான் சொல்லியிருக்காங்க டவுன் த குரூப். டவுன் த குரூப்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஷெல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகம் ஆகுது. அதனால் அவுட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போதும். அதான் அயனைசேஷன் எனர்ஜி. டிகிரீசஸ் வென் மூவ்ஸ் டவுன் டு த குரூப். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ட் கேசஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், திஸ் இனர்ட் கேசஸ்ங்கிறது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஆர் மோனோ அட்டாமிக். நம்ம நேரமே சொன்னோம்ல, அதர் கேசஸ் எல்லாமே டயாட்டாமிக்காக இருக்கும், ஒன்லி இனர்ட் கேசஸ் தான் என்னது மோனோ அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் எ கலர்லெஸ்ன்னு சொன்னோம், ஆர்டர்லெஸ் அண்டு டேஸ்ட்லெஸ். நெக்ஸ்ட் இட் இஸ் நான் இன்ஃப்ளாமபிள், எரியாது, எரியக்கூடிய தன்மை இருக்காது இதுக்கு. நெக்ஸ்ட் ஹைலி அன்ரியாக்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் தி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் நான் மெட்டாலிக், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் மெட்டலாய்ட்ஸ். இது என்னது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ட் கேசஸ். ஸோ நம்ம அதோட இனர்ட் கேசஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.